11th standard chapter 2 exercise 2.2 question number 3 solve minus 3 into modulus x plus 5 less than or equal to minus 2 and graph the solution set in a number line so enna pannum first x oda value enna nu find out pannum find out panna and x oda values a number line la vandha enna pannirukkom graph a substitute pannanum appdi solla so value parangala கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன்ஸை அப்படியே எடுத்துக்கிறேன் நமக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ தான் தேவை ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டம்ஸ் ஃபைவை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகுமா ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் ரைட் சைடு வரும்போது மைனஸ் ஃபைவ் ஆகும் இப்போ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் இப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை இந்த டம் நெகட்டிவ்ல இருக்கா அப்போ த்ரோ அவுட்டாக நெகட்டிவாக மட்டும் பண்ணுறேன் அப்போ த்ரோ அவுட்டாக நெகட்டிவாக மட்டியூல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் ஆகிடும் அதே போல் இந்த மைனஸ் செவன் வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் அதில் மட்டியூல் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் என்னவாக மாறும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் நமக்கு மாடுலஸ் எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்போ மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இந்த மல்டிபிள் ஆஃப் த்ரீ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும் ஓகேவா அப்போ செவன் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு அப்போ மாடுலஸ் எக்ஸுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் எழுதுறேன் அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் செவன் பை த்ரீ அல்லது மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் செவன் பை த்ரீ நமக்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் வேணுமா அப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறேன் மைனஸ் அலை மட்டியூல் பண்ணுறேன் இப்போ மைனஸ் அலை மட்டியூல் பண்ணும்போது எக்ஸ் அப்போ மைனஸ் அலை மட்டியூல் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் அப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் மைனஸ் செவன் டிவைடட் பை த்ரீ இப்போ எக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது இதை எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இதை லைன் நம்பர் லைனில் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க ப்ளாட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ் செவன் பை த்ரீ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி ஸோ மைனஸ் செவன் பை த்ரீ ப்ளஸ் செவன் பை த்ரீ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க எக்ஸோட வேல்யூ செவன் பை த்ரீயை விட அதிகம் செவன் பை த்ரீயை விட அதிகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் செவன் பை த்ரீயை விட அதிகம் அப்படின்னா இந்த பக்கம் போகும் அதிகம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு அதே போல் எக்ஸோட வேல்யூ செவன் பை த்ரீயை விட கம்மி அப்படின்னா லெஃப்ட் சைடு போகும் சரிங்களா அப்போ செவன் பை த்ரீயை விட அதிகம் அப்படிங்கும்போது இந்த சைடு போயிட்டு இருக்கும் அதே போல் மைனஸ் செவன் பை த்ரீயை விட கம்மிங்கும் போது இந்த சைடு போயிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த நம்பரும் இருக்குது சரிங்களா அப்போ ஈக்குவல் இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது இதுதான் ஈக்குவலாக இருக்கும் அப்போ இதுக்கு வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும் இந்த இன்ஃபினிட்டிக்கு மைனஸ் அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் செவன் பை த்ரீ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கா இல்லை அப்போ இதையும் இதையும் சேர்க்கணும் அப்போ யூனியன் அதே போல் செவன் பை த்ரீ வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ செவன் பை த்ரீ கமா இன்ஃபினிட்டி ஓப்பன் ப்ராக்கெட் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் செவன் பை த்ரீ யூனியன் செவன் பை த்ரீ கமா இன்ஃபினிட்டி தேங்க்யூ